மண்டலத்தில் வெப்பப்படத்தில் பெறுகிற பதிவுகளை இன்றைக்கு நேரத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து 20 வரையில் அந்த பதிவுகளை பெறப்படுறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக தள்ளி போன தேர்தல் ஆனால் ஆளுநர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மீது போய் சொல்லி தப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட தேர்தல் தேதி என்ன அறிவிக்கவில்லை, தேர்தல் வரும் என்று தான் சொல்லுவாங்க. நேற்றைக்கே ஜெயக்குமார் சொல்லுகிறார் திமுக தேர்தலை சதி செய்கிறது என்று. அப்போ இதில் இருந்தால் என்ன தேர்தல் கூடமுடி வெளியே வந்து செஞ்சிருக்கோம். அவங்க தான் தேர்தலில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாம் மீறி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் திமுக கருத்தாக இருக்கிறது. காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் உள்ளாட்சி மன்றத்தின் காரணமாக மக்களின் அடிப்படை பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். ஆகவே இந்த தேர்தலை கண்டிப்பாக நடைபெற வேண்டும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளில் இந்த தேர்தல் நடத்த வேண்டும். ஆகவே இந்த தேர்தல் முறையாக நடத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி.